கன மார்க்கமாக வந்து கன மார்க்கம்னா அதாவது மறைமுகமாக பறந்தே வருவது மிதப்பது மிதப்பது நாங்கள் மிதப்பா நீங்க மிதக்குது இல்ல தெரியல தமிழகமே மிதக்குதுடா ஒரு நேரம் மழை வந்து மிதக்குது அப்புறம் காட்டுல அடைச்சு வச்சு மிதக்க வைக்கிறீங்க மழை வந்து மிதக்கிறது அது ஒரு சீசன் அதாவது ஒரு காலகட்டம் குறிப்பிட்ட நேரம் ஆனா இந்த பாட்டில திறந்து மிதக்கிறோம் பத்தியலா அது எப்பயுமே அப்பா ஒன்னையும் முதக்கொண்டு இருக்க அந்த குடிக்கிற மக்கள் எல்லாரும் பாலம் தொட்டு கேட்டுக்கிறேன் என்ன உங்க காசு நீங்க சம்பாதிக்கிறீங்க சரி அரசாங்கமே விக்கிறது நம்ம தடுக்க முடியாது நீங்க தான் வாங்கி குடிங்க வேணாங்க ஆனா ஒரு உதவி செய்யுங்க என்ன குடிச்சிட்டு அந்த பாட்டுல கண்ட இடத்துல போடாதீங்க அம்மா கரை வாய்க்கா வரப்பு கிணறு குளம் வயக்காடு வீட்டு ஓரம் எங்கனையும் கால் வைக்க முடியாது நாளைக்கு நீரோ அதுலதே ஒரு விஷயம் இருக்கு நாங்க எப்பயுமே பெருந்தன்மையான ஆளு என்ன 145 ரூபாய்க்கு ஒரு பாட்டில வாங்கி 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில வாங்கி 3 ரூபாய்க்கு கப்ப வாங்கி 5 ரூபாய்க்கு முறுக்க வாங்கி 10 ரூபாய்க்கு பீடிய வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு எதுக்காக பாட்டாங்களோ வச்சுட்டு போறோம் ஒரு பாட்டிலுடைய விலை 10 ரூபா 1 ரூபா 10 பாட்டில் ஒரு பைய சின்ன பையன் எடுத்து பறக்கி போட்டானா லூசு பல வச்சுட்டா ஒரே கண்டத்தை போட்டு உடச்சு போட்டு போய் அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்ன ஒரு வயக்காட்டுல உடச்சு போட்டோம்னா அடுத்த யாரும் அந்த வயக்காட்டுல இறங்க முடியாது நீ இறங்கணுமாடா தட்டம் நீ இறங்க வேண்டாம் அதுக்குல நாங்க தான் போதும் எங்க குத்துனால மைட்ட கொடுங்க எங்களுக்கு தெரியாது இப்படி இருந்தா எப்படிடா திருத்த முடியும் சாமி சிரமம்டா மது என்பது மனிதனுக்கு நல்லது அதுக்கு தான் மிலிட்டரியிலே கொடுக்குறாங்க ராணுவத்திலே ரம் அதுக்கு என்ன பேரு ஆர்யூஎம் ரம் இது எது கொடுத்தா ரெகுலர் யூஸ்ஃபுல் மெடிசன் நல்ல ஆலோசனைடா இது தினந்தோறும் அது எங்க ராணுவத்துல எங்க இருக்கா ராணுவம் எல்லையில இருக்கு அது எல்லாம் எங்க இருக்கு காஷ்மீர் அந்த பகுதியினுடைய சீதோஷண நிலை என்ன குளுகுளுன்னு இருக்கும் ரொம்ப குளிர்ச்சி ஆமா அப்ப குளிர்ச்சியான பகுதியில எப்போதுமே விரைப்பாவே இருந்து போயிருமேங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த மதமதப்போட இருக்குங்கிறதுக்காக தான் இது அரசு அனுமதி பிரதேசம் எப்படி இருக்கு இங்க எப்போதும் வெப்பமாவே இருக்கு அதனாலதான் பிராந்தி சாப்பிடும் பிராணன் பத்து வகையான காசு இருக்கு அந்த காத்து இல்ல நாங்க சாமி யாரு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பேர் நாரத மகரிஷி நொக்காளி நொக்காளி கோயில் சாமி நீங்க தானா இன்னைக்குதான் உங்களை உசுரோட பாக்குறேன் நல்ல வேலையா போச்சு போ எமனுக்கே எமன்டாடே இல்லங்க இதுக்கு முன்னாடி வரைபடத்துல பெரிய சோபியத்துல பாக்குறேன் ஆனா இன்னைக்குதான் உங்களை அந்த கதை பாக்குறேன் சரி நாளைக்கு கொண்டு வந்துரு கொண்டு வந்துருவேன் ஆமா சாமி வராதுக்கு வந்திருக்கிய எது சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கிய இங்க சத்தம் கேட்டுச்சுப்பா ஆமா குசு போட்டோம் வஞ்சில ஏறினதுலேருந்து போட்டு கடவுள இங்க உள்ள இருக்க முடியல ஆளுதால ஏன் இருக்க முடியல நீ தான் அந்த பாட்டு வந்துருக்கிய வீசுனா காசு வேணாம் அம்பளம் யோக்கியமான ஆள் இந்த கொடுமையை கேச்சு விட்டாரா என்னங்க ராமாயணத்துல ராமன் கெட்டவன் என்னன்னு சொல்லு நான் வேணா அதுக்கு பதில் சொல்றேன் என்ன நான் நீங்க எப்படி நல்லவன் சொல்றீங்க ராமன் நல்லவன் உலகத்துக்கே தெரியுமே இல்ல சாமி ராமன் கெட்டவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு துரோகம் நினைக்கலாமா எந்த பெண்ணுக்கு இப்ப ராமாயணத்துல சீலையை தூக்குனது சீலையை தூக்குனது சீதை சீதை ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போனார் ஆமா மீட்டு கொண்டு வந்தது யாரு ராமன் மீட்டு கொண்டு வரல ராமனோட வானரங்கள் எல்லாம் உதவி எல்லாம் போனாங்க எதுக்கு நெருப்புல இறங்க விட்டாரு அது ஒரு சந்தேகம் வந்துருச்சு நடைமுறை வாழ்க்கை ஊருக்காக வாழ வேண்டியது இருக்கு நமக்காக வாழ வேண்டியது இருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அதுக்காக இந்த வேலை நடந்தது நெருப்புல இருக்க விட்டு ஆமா சரி மீட்டு வந்த சீலைய எங்க கர்ப்பமானா அரண்மனையில கர்ப்பமானாலா காட்டுக்குள்ள கர்ப்பமானா இந்த ஆராய்ச்சி எல்லாம் இவ்வளவு காலம் நின்று போவது உனக்கு சொல்லுங்க ராமர் வாழ்ந்தது எவ்வளவு காலம் 11,000 ஆண்டு 11 மாதம் 11 நாள் 11 நாளைக்கு சரி மூச்சுடம் போல கர்ப்பம் கரைஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ராமர் சீதையோட வாழ்ந்தது 12 ஆண்டு காலம் அப்ப 10 மாசம் வந்து அசோகவனத்துல போயிருந்தா 10 மாதம் இங்க இருந்து போகும்போது ரெண்டு பேரும் காட்டுலான இருந்தாங்க ஆமா ஏன் கருத்தரிச்சுக்க கூடாது காட்டுல நான் கேட்ட கேள்வி காட்டுல கருத்தரிச்சா அரண்மனையில கருத்து அது இதெல்லாம் ராமாயணத்தை அப்படி எல்லாம் எழுத மாட்டாங்க
எங்க கருத்து தெரியதா பிராட்டியா வனத்துல இருக்கும்போது கருத்து தெரிஞ்சிருக்காங்க வனத்துல இருக்கும்போது கருத்து தெரிஞ்சிருக்காங்க யாருக்காக அந்த புள்ள செஞ்சிச்சு ஏய் என்னடா அப்படி கேக்குற ராமனுக்கு தானடா நல்லா எல்லாரும் கேக்கணும் தான் மொண்டாட்டி தனக்கு தான் புள்ள பிறக்க போகுதுன்றது ராமனுக்கு தெரியும் ஒரு நேரமாச கற்பனிய ரோட்ல போற வர பேச்சை கேட்டு அவ மேல சந்தேகப்பட்டு திருப்பி காட்டுக்குள்ள கொண்டு விட்டானே ராமே நல்லவனா சொல்லுவானே நாலு பேரு என்னன்னே இப்ப நான் அடுத்த ஒண்ணு கேக்குறேன் அது பதில் சொல்றேன் ராமரு இந்த மாதிரி சந்தேகப்படுறதுனால கொண்டே விட்டாருங்கிறது உனக்கு தெரியும் எப்போதுமே சில கருத்துக்கள் ஆழ்ந்து பாக்கணும் உள் நோக்கி பாக்கணும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு என்ன சீதையை ராமணேஸ்வரன் தொடாமல் தூக்கி போகும்போது சீதையை அக்னியில இறங்க ஏற்கனவே அக்னியில ஒப்படைச்சாச்சு திரும்ப அக்னியில இறங்கினது அது மாயா சீதை ராமணத்தை கொண்டு போனது மாயா சீதை ராமாயணம் சொல்லப்பட்டது அதுதான் ஆனா தீயில மூழ்கி திரும்ப பரிசுத்தமான சீதையை வெளியில கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது அக்னி பகவானுடைய கடமை அதனாலதான் தீயில இறக்கணுங்கிறது கணக்கு அதான் கம்பரே பாடியிருக்கேன் அது தீயில இறக்கினாங்க நிறமாச கற்பனி சீதை தனக்கு தான் கர்ப்பமா இருக்கான்னு ராமனுக்கு தெரியும் எதுக்காக ரோட்ல போன பேச்ச கேட்டு திருப்பி காட்டுக்குள்ள கொண்டு விட்டாரு நாட்டுல இன்னைக்கு நடக்குது எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதுதான் காரணம் இப்படி எல்லாம் இருக்கு இத பார்த்து நீங்க தெளிவடையணுங்கிற பிராணங்கள்லாம் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நல்லதை பார்த்து இருக்கணுமே தவிர கெட்டத கையில் எடுக்க கூடாது காட்டுல கொண்டு ஏன் விட்டார்னா அதுதான் காரணம் நிறமாத கற்பனியோட போனாரு வால்மீகி மகர்ஷியோட ஆசிரமத்துல இருந்தாரு லவன் பிறக்கிற அதுக்கப்புறம் குசன் தர்ப்பப்பிள்ள பிறக்கிற ரெண்டு பிள்ளைகளும் அஸ்வமேத யாகம் பண்றாங்க அந்த யாக குதிரையை அடக்குறாங்க புரியுதா குதிரையை அடக்குறதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தீயில இறக்குறாங்க அதுல ஒருத்தர் கருகி வருவது கருப்பு சாமின்னு ஒண்ணு வந்துருச்சு இப்ப அடுத்த ஒண்ணு கேக்குறேன் ராமே வந்து பெரிய வீரனா எப்படி ராமே வீரன் தான் வீரன் ஒரு வீரனை வீரனும் போர் செய்யல எப்படி செய்யணும் அவனுடைய பலம் பாதி தனக்கு வரணுங்கிறது அவனுடைய வரம் அப்ப ராமன் எழுத்துனா யாரா இருந்தாலும் பாதி வந்துடும் அதனாலதான் மறைந்திருந்து பணத்தை தொடுத்தா தொடுத்தது மட்டுமல்ல கேள்வி கணைகள் அங்க நிறைய பாடல்கள் இருக்குது ஆமா ராமாயணம் என்ன ராமாயணம் படிச்சிருக்கீங்க நீ எந்த ராமாயணம் படிச்ச நான் நிறைய எத்தனை ராமாயணம் இருக்கு நான் கிட்டத்தட்ட வால்மீகி எழுதுனதும் படிச்சிருக்கேன் கம்பர் ராமாயணம் படிச்சிருக்கேன் எத்தனை இருக்கு அது நிறைய எக்கச்சக்கமா பாரதி பாரதாசன் இருக்காரு பாரதி இப்ப நான் கூட உட்காந்து ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு எழுதுறியா அதை பத்தி ஒண்ணு எப்படியாவது இந்த இப்ப கேட்கிற கேள்வி இதுக்கெல்லாம் தெளிவா விளக்கம் வச்சிருவியா நான் விளங்க வைக்க முடியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ராமாயணம் எல்லாரும் காட்டுக்குள்ள பட்டினியா கிடந்தாங்க யாரு கிடந்தது சொல்ற கேளுங்க பசியில என்னென்ன திங்கன்னு தெரியாம கூட காய்கறிகளை சாப்பிட்டாங்க ஒரு நாள் அந்த காய்கறியும் கிடைக்கலையா ஒரு நாள் எல்லா ராஜ்யத்துக்கு கொடுத்துருந்தாங்களா தெரியுமா வாயில திருப்பிய போட்டு போதுக்கு நீ படிச்சதுல இருக்கும் போல நான் இப்படி படிக்கல சரி இவ்வளவு இருக்கட்டும் நல்லா பேசுறிய தேவலோக வாசின்றிய உங்க அப்பா பேர் பிரம்மா பயப்படாது சுத்தமா இருக்கு அத தெரியுது தெரியுது ரெண்டாட்ட குண்டியவர்கள் சரி இருக்கட்டும் பிரம்மாவுடைய மகனான ஆமா சரி எத்தனாவது ஆள் நீங்க நான் ஒன்பதாவது ஆள் தமிழ்ச்செல்வி மகனானு வேற எங்க அம்மாவுக்கு பேரு அது பேரும் பரவாயில்ல நல்லா பேசுறீங்க ஏன்னா யாகாவா ராயனும் நாவாக்கா சோகாக்கா சொல்லிருக்க பட்டு இருக்கேன் பட்டு பட்டு பட்டுன்னு பேசி பட்டு பட்டு அதனால எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களை பார்த்ததுல மட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என் பேரு வீர தேவை தெரியுது தெரியுது உங்க அப்பா பேரு கொடுமன் அந்த அந்த மனுஷன் மயனாடா நீ அம்மா பேரு கொடிச்சு நல்ல மனிதன் புள்ள வரது வருவாங்க தெரியுது தெரியுது சரி அது போட்டேன் இங்க சத்தம் கேட்டதான் தங்கச்சி இருக்கீங்க ஆளோளம் சோன் அதே என் தங்கச்சி நம்பிக்கை கொடுவனுக்கு அப்படி பிள்ளை எல்லாம் இல்லையே இல்லங்க ஆம்பளை பிள்ளை இல்லையே ஏழு ஆம்பளை பிள்ளை தான் குறவன் கொடிச்சி எடு கொடுவர் வேடுவர் எயினர் அப்படின்னு எட்டு வகையான இனங்கள் இங்க இருக்கு ஆமா ஆமா குறவர் காணவர் குன்றவர் வந்து கொடிச்சி எயினர் அதுல நாங்க கொடுவன் எடுத்து சொன்னோம் ஆமா கொடுவன் கொடிச்சி சொன்னோம் நாங்க அண்ணன் தம்பி ஏழு
எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ரொம்ப சங்கடப்பட்டோம். அப்படியா? ஆமா. அப்ப அந்த பொம்பளை பிள்ளை தான் வள்ளி. வள்ளிய பாக்கணுமே. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை. அது யாரு? மொத்தவது மாதிரி ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கு. ஆமா சார். இருக்கா உனக்கு அது? நான் இல்லாமல வைக்கப்படுறேன். ஒரு நாளைக்கு வாங்க காமிக்கிறேன். தெரியும் பாக்கல. சரி கூப்பிடா கூப்பிடா. கூப்பிடவா? நான் கூப்பிடுறேன், நீங்க வந்து வச்சிடக்கூடாது. மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லம்மா, என் பொண்ணம்மா சொல்லாம ஏந்தி வைக்கம்மா. Thank you.
சாமியார் கிட்ட பணத்தை எடுத்தா நாட்டுல உள்ள கடன் அடைச்சிரலாம் ஒவ்வொரு ஆளுக்கு கடன் ஒதுக்கிட்டா 2,63,000 எவ்வளவு ஒரு ஆளுக்கு கடன் கண்டிப்பாக எப்படி பாருங்க சங்க வளர்த்த தமிழ் மதுரை.